கதைக்காரனின் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கதையை எழுதியவர் பிரபஞ்சன். இந்த கதையின் பெயர் மரியன்னும் ஆட்டுக்குட்டி. இந்த கதையில் வரக்கூடிய அற்புத மரியா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து 10வது படிச்சுட்டு இருக்கா. 18வது வயதில் ஃபெயிலாகி படிச்சுக்கிட்டு இருக்கிறா. இந்த பெண்ணை பற்றி அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல், அவர் வந்து தமிழ் வாத்தியார்கிட்ட இந்த பெண்ணை வந்து டிசி கொடுத்து அனுப்பிடலாம் அப்படிங்கு பேச தொடங்குறதுலேருந்து தான் இந்த கதை துவங்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரின்சிபல் வந்து தமிழ் வாத்தியார்கிட்ட, இந்த பொண்ணு வந்து வில்லங்கம் பிடிச்ச பொண்ணு, மரி அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து ஒரு வில்லங்கம் பிடிச்ச பொண்ணு, அவள் பள்ளிக்கூடத்துக்கு வர ஸ்டைலை பார்த்துருக்கியா நீ, ஒரு டைட்டான ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு அவளுடைய அங்கங்கள் தெரிகிற மாதிரி வரா, சட்டை போட்டிருக்கா, சட்டையில் மேலே ரெண்டு பட்டனை வேறு கழட்டி விட்டு வந்திருக்கா, அதெல்லாம் நீ நோட் பண்ணியிருப்பீல அப்படின் போது அந்த தமிழ் வாத்தியார் வந்து, நான் இல்லைங்க நான் நோட் பண்ணல அப்படிங்க போகும்போது, இல்லை இல்லை நீ எல்லாம் பார்த்துருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் அதை பார்த்துருக்கக்கூடியது அந்த பிரின்சிபல் தானே. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மரியா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் பள்ளிக்கூடத்து வாசலில் நின்றுக்கிட்டு காலி பசங்க கூட பேசிகிட்டு இருக்கா. ஒரு நாலு பசங்க கூட நின்றுக்கிட்டு எப்படியாச்சும் இப்படிலாம் பேசலாமா, இதை ஹிஸ்ட்ரி வாத்தியார் பார்த்துட்டு போய் கேட்டிருக்காரு, ஏமா இப்பெல்லாம் பேசலாமாம்மா, நீ ஸ்கூலுக்குள்ளே வாமா அப்படின்னு கேட்கவும் மரியா என்ன பதில் சொன்னா அப்படின்னா, ஏன் சார் உங்களுக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு கேட்டால், அதை கேட்டதுமே அந்த ஹிஸ்ட்ரி வாத்தியார் அழுதுட்டார். இது மட்டும் இல்லை, ஒரு நாள் பிடி வாத்தியார் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ எக்ஸசைஸ் சொல்லி தரும்போது எசகு பசகாக கை கண்ட இடத்துல பட்டுருச்சு. அப்போது இந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் தமிழ் வாத்தியார்கிட்ட கேட்கும், தமிழ் வாத்தியார் கேஷுவலாக சார் அப்படிலாம் தொடாதீங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னதும் பிரின்ஸிபல் சொல்கிறாரு, சாதாரண ஜென்மங்களாக இருந்தால் அப்படி தான் சொல்லுங்கள், ஆனால் இதுதான் உருப்படாத ஜென்மமாச்சே, இது என்ன சொல்லுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சொல்கிறாங்க, ஏன் சார் உங்கள் பொண்டாட்டி உங்களை தொட விடுறது இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஒரு 10வது படிக்கக்கூடிய பெண்ணிடமிருந்து இவ்வளோ பெரிய ஒரு கனமான வார்த்தைகள் ஏன் வருது, மரி ஏன் இப்படி இருக்கிறா, இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்லை இந்த கதையில் வரக்கூடிய அந்த தமிழ் வாத்தியாருக்கும் எழுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை தேடி தமிழ் வாத்தியார் பள்ளிக்கே வராத அந்த மரியின் வீட்டுக்கு போகிறார். தனியாக போல் அவருடைய மனைவியை கூப்பிட்டு தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்க போகிறாரு. அந்த பொண்ணு வீடு எப்படி இருந்தது, அவள் ஏன் இப்படி இருக்கிறா அப்படிங்கிற காரணம் எதுனாலங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அவர் அந்த காரணத்திலிருந்து அந்த பெண்ணை மீட்டெடுக்க என்ன பண்ணார், அந்த பொண்ணு மீண்டாளா, என்ன நடந்தது அந்த மரியா அப்படிங்கிறவளுக்கு, அதுதான் இந்த கதையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கதையில் நம்ம ஒன்று பார்க்கணும் என்னென்னா, இந்த மரியன்னும் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற இந்த கதை வந்து ஒட்டுமொத்த பைபிளினுடைய ஒரு சிறு வடிவம்னு சொல்லிடலாம். ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயத்தை எடுத்துக்கோமே, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மூணு விஷயங்கள். ஒன்று வந்து விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பொண்ணை வந்து கல்லால் எரிஞ்சு கொன்றுடணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ்கிட்ட கூப்பிட்டு வராங்க. அப்போ அதை பார்த்துட்டு உங்களில் குற்றமற்றவன் இந்த பெண்ணின் மீது கல் எறியட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு பணக்காரன் வந்து ஜீசஸ்கிட்ட கேட்குறான், உள்ளதுலேயே சிறப்பான கட்டளை எது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாரு, தன்னைத்தான் நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி அப்படிங்கிறாரு. இந்த கதையில் வரக்கூடிய அந்த தமிழ் வாத்தியார், மரியனும் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற இந்த கதையில் வரக்கூடிய அந்த தமிழ் வாத்தியார் எனக்கு இயேசுவின் ஒரு உருவமாக தான் தெரிகிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஜீசஸ் வந்து ஆடை கையில் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஓமை சொல்லுவான் இல்லையா, நல்ல ஆயன் அப்படின்னு சொல்லிட்டு, தொலைந்து போன ஒரு ஆடை தேடி செல்லும் ஒரு ஆயன் வந்து அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிறாருன்னு. இந்த கதையில் வரக்கூடிய மரியனும் ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை தான் ரெசம்பிள் பண்ணுறதா தான் படித்தவங்க எல்லாருக்குமே புரிய வரும். இன்னும் இந்த கதையில் வரக்கூடிய ஒவ்வொரு வரியும் நீங்கள் வந்து பைபிளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், அப்படி தான் வந்து பிரபஞ்சன் எழுதியிருக்கிறார். ஆக மொத்தம் இந்த மரியனும் ஆட்டுக்குட்டியை நீங்கள் படித்தீங்கன்னா ஒட்டு மொத்த பைபிளை படித்து முடிச்ச மாதிரி இருக்கும், படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கதையை நான் சொல்லி இந்த படிப்பை நிறுத்திவிட விரும்பவில்லை, அதனால் தேடி வாசியுங்கள். இது மரியனும் ஆட்டுக்குட்டி, எழுதியவர் பிரபஞ்சன், நான் கதைக்காரன். Thank you.